உங்க கையல் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கையலுக்கு கோர்ட்லயே ஒரு வேலை கிடைச்சிச்சு. அப்பாடா எப்படியோ வேலை கிடைச்சிச்சு, இனிமே படிப்படியா ப்ரமோஷன் வாங்கிட்டே போகணும் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சு குதிச்சு தனியா பேசிட்டே போறா. இப்போ நம்ம கமல் வரத பாத்துட்டு ஐயோ இவ வேற வரானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிடுறா. இத கவனிச்ச ஹீரோ சிரிச்சுட்டே மெதுவா பக்கத்துல வந்து நிக்கிறான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். உடனே ஓ முதலாளி நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க, பாருங்களேன் சடனா திரும்புறேன் நீங்க இருக்கீங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றா. சி நிறுத்து, கேவலமா நடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே ஓ மகாபிரபு நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு பச்சையா நடிச்சிட்டு இருக்கா. நீ ஏன் என்கிட்ட நடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்லையே நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன உண்மையதான் சொல்ற, என்கிட்டயே நீ அவ்வளவு பணம் வாங்குற, ஏன் அந்த பணம்லாம் உனக்கு பத்தலையா, கம்மியா சம்பளம் வாங்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஓ நீங்க கொடுக்கற பணம் மட்டும் போதுமா, உங்க பணத்தை நான் திரும்ப கொடுக்க வேணா, உங்ககிட்ட தான் எனக்கு வேலை பார்க்க பிடிக்கலையே, அதுக்காவது நான் இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், பணத்தை திரும்ப கொடுக்கணும்னா நான் சம்பாரிச்சுதான் ஆகணும், அதுவும் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் என் புருஷன் வேலை செய்யறாரு, அடிக்கடி அவரை பார்க்க முடியும், சைட் அடிக்க முடியும், அப்பதான ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு வெக்கப்படுறா. ஐயோ சினுங்கிறாளே, இத பாத்துட்டு மூஞ்சி அவனுக்கு ஒரு மாறி போகுது. ஐயோ சீ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பாகுது. ஐயோம்மா தாயே தெரியாம கேட்டுட்டேம்மா, போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே நம்ம கையிலும் ஆமா ஆமா என் புருஷனை பார்க்க போனும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. எங்க போனாலும் டிஸ்டி பொம்மை மாதிரி முன்னாடி முன்னாடி வந்துடுறான் சை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறா. நம்ம சக்தியோ சிவாவோ ஜட்ஜா இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. சிவா என்ன பண்றான், தனத்தனத்தனன்னு ஏதோ பேசிட்டே இருக்கான். ஏதோ ஒரு பர்சனல் விஷயமா சக்தி கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கான். சார் இது கோர்ட், வேலை விஷயமா மட்டும் தான் பேசணும் அப்படின்னு முறைக்கிறா. இத வெளியில இருந்து கையில் எட்டிட்டு பாத்துட்டு இவர் என்ன நம்ம புருஷன்ட்ட ரொம்ப ஓரா பேசினாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன டீலிங்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கையல் கோர்ட்ல ஜாயின் பண்ணிருக்கா. அவ எனக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்றான்னு தோணுது, அவளுக்கு ஒரு ஸ்பையை வைக்கணும் அப்படின்னு சொல்றான் கமல். என்ன மச்சான் அவனே உனக்கு ஸ்பையே, அவளுக்கு இன்னொரு ஸ்பையா, பேசாம அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே கமலுக்கு கோவம் வருது. ஓ இளவரசருக்கே நீ அறிவுரை சொல்றியா அப்படின்னு முறைக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இங்க கோர்ட்ல யாரோ ஒருத்தனுக்கு மாத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க, தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. இத வெளியில இருந்து கேட்ட கையல் கண்ணீரும் உப்புதான் கடல் நீரும் உப்புதான், இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இத கேட்டுட்டு சக்திக்கு கோவம் வருது. என்ன இவ இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹே இங்க கோர்ட், இங்கெல்லாம் இப்படி கத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் கையல் சக்தி காதுலயே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாவம் ஜட்ஜ்மெண்ட் தப்பா கொடுத்துறவும் அப்பாவி பையன் ஒருத்தன் கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு சாட்சி சொன்ன 3 பேரும் பொய் சொல்றாங்க. அடிப்பட்ட காயத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது என்ன டைமிங்னு வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம், அவங்க உண்மைதான் பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபேமஸான டாக்டர் கூட இப்ப வெளியூர் போயிருக்காங்களே அப்படின்னு சக்தி சொல்றா. ஏன் ஃபேமஸான டாக்டர் தூரமாலாம் இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்காங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி சிரிக்கிறா. அடிப்பாவி நீயா, உனக்கு மருத்துவம்லாம் தெரியுமா அப்படின்னு சக்தி கேக்குறா. அடுத்த சைன்ல நம்ம ஹீரோ பாட்டி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்ஃபு சொல்லி தரதுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருப்பான் நம்ம கமல் தான். நம்ம கையலுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாடா படுத்திட்டு இருக்கா. அவ ஜாக்கி ஜானுக்கு தங்கச்சி மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. இத பாத்துட்டு ஹீரோயின் பயந்து போய் அந்த வாயடி பொண்ணு இருக்காள் அவளை கட்டி பிடிச்சிட்டு எம்மாடி என்னமா சண்டை போடுறா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ற நேரம் இல்ல, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஹீரோட பாத்துட்டே இருப்பான். இத நம்ம ஹீரோயின் கவனிச்சா. ஆஹா இது அவனோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துருது. இங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சிரிச்சுட்டே வந்து பாத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போட்டு விட்டுறான். நீ கூட்டிட்டு வந்த ஆளு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணி ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தனியா வந்துட்டு எம்மாடி இந்த பொண்ணு இன்னமா சண்டை போட்டுட்டு இருக்கா, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு தனியா புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க நம்ம கமலோட ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது. ஆமா அவன் எதுக்கு அங்க நின்னுட்டு இருக்கான், ஒருவேளை இவன் தான் நம்மள வாட்ச் பண்றதுக்காக ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கானோ, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த கும்பு பொண்ணு ரூம்குள்ள வரா. அவளை பாத்துட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறா. எனக்கு தெரியும் உன்னோட முதலாளி யாரு, உன் பாஸ் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கமல் தானே, அந்த கமல் தானே என்னை வேவ் பார்க்க தானே அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேய் மாதிரி சிரிக்கிறா. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய கண்டுபிடிப்பு. இந்த டிராமால இந்த வீடியோவா பார்த்தா தெரியும் செம்ம காமெடியா இருக்கும். இந்த ஹீரோயின் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். அடுத்த சீன்ல வேகமா Rama ஒரு ஹோட்டலுக்கு இவ எங்க தான் இருப்பான்னு தெரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ பாக்குறதுக்காக வரா. என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தா நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பேன். எதுக்கு எனக்கு இன்னொரு ஸ்பை, என்ன ஃபாலோ பண்றதுக்கு இன்னொரு பொம்பளை வரையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. ஹோ, உனக்கு ஸ்பை வேற கேக்குதா? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளுலாம் இல்ல. எனக்கு யாராவது துரோகம் பண்றாங்கன்னு தோணுனாலே நான் உங்களை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு பயபிள்ளைக்கு செம்ம பயம் வந்துருச்சு. நைஸா பக்கத்துல போய் உட்கார்றா. முதலாளி, ஃபியூச்சர்ல நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மட்டும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மெதுவா பயந்து பயந்து கேக்குறா. நான் எப்பவும் சொல்றதுதான், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், மரணம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு பாவம் பாப்பா மூஞ்சி சின்னதாயிடுச்சு. நான் ரொம்ப பாவம், இந்த ஊர்ல வந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு பாவம் போல பேசுறா. இத பாத்துட்டு ஆஹா பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிடுச்சு, நடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். இப்போ இந்த நேரம் அந்த ஹோட்டல்ல ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடிட்டு இருப்பா. ஒரு பொண்ணு அந்த இடத்துல வருவா. அந்த பொண்ணு பாத்துட்டு கையலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த பொண்ணு எப்படி இந்த ஹோட்டல்ல, அதுவும் இது தப்பான இடம் ஆச்சே அப்படின்னு முழிக்கிறா. இப்ப அந்த பொண்ணு மியூசிக் பிளே பண்றா. அப்ப பாடிட்டு இருக்கப்பவே அந்த பொண்ணு பாடிட்டு அவ்வளவு அறியாமையே அழுக ஆரம்பிச்சிடுறா. இத பாத்துட்டு கையலுக்கு செம்ம அழுக வருது. அவளும் வெளியில எந்திரிச்சு ஓடிடுறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம்னு தெரியல. இத நம்ம ஹீரோக்கு சந்தேகமாகுது. என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கவனிக்கிறான், அந்த பொண்ணையும் கவனிக்கிறான். இப்போ ஹீரோக்கு சந்தேகமா இருக்குல்ல, அதனால வேகமா பின்னாடி போயிட்டு என்னாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறான். இவ உடனே இல்ல இல்ல கொட்டாவி விட்டேன் அப்படின்னு சொல்றா. சீ கேவலமா போய் சொல்லாத, என்னாச்சு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்போ உடனே உங்களுக்கு கோவம் வருது, என்ன துறை துறை கேட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை வந்துச்சு, இதுக்கும் நம்ம டீலுக்கும் என்ன சம்பந்தம், வேலை வேணும்னா வேலையை மட்டும் சொல்லுங்க, என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஓ, உங்க பர்சனல் விஷயமா? எனக்கு கீழே வேலை பாக்குற என்னோட ஸ்பையா இருக்கவங்க எல்லாம் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே தெரியவே கூடாது, உணர்ச்சிய கட்டுப்படுத்த கத்துக்கணும், என்கிட்ட வேலை பாக்குறவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவ ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது, இன்னும் கோவம் வருது, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு கோவப்படுறான். அடுத்து அந்த ஹோட்டல்லயே அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறா. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. பார்த்த உடனே கட்டி பிடிச்சு கதறி எழுதுறாங்க. நீ உயிரோட தான் இருக்கியா, ஏன் இப்படி ஒரு இடத்துல இருக்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம கையலோட தங்கச்சி, அதனால ஒரே பாச போராட்டம் இங்க நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே இந்த பொண்ணு அது ஒரு பெரிய கதை, முகமூடியான வாழ்க்கை அப்படின்னு அவளோட கஷ்டத்தை சொல்றா. சரி நீ கொஞ்சம் அக்காக்காக வெயிட் பண்ணு, உன்னை திரும்ப நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு கையல் ப்ராமிஸ் பண்றா. அப்படியே உங்க ரெண்டு பேரும் அழுதுட்டே பாசமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியில வரா. இத ஹீரோ கவனிக்கிறான். இவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இவ அவன் பின்னாடி போயிட்டு என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேக்குறா. இவ உடனே இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஏன் வேலை விஷயமா வந்தேன், எப்போ வந்தாலும் உன்னை ஃபாலோ பண்றது அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போவான். இப்ப அவனோட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துட்டு இல்ல வேணா போகாத, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு பாவம் போல கேக்குறா. இத பாத்துட்டு அவனுக்கே கஷ்டமாகுது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியில கூட்டிட்டு போறான். சோ ஒவ்வொரு இடமா போவாங்க. அது அன்டைம்க்குனால சாப்பாடு ரெடி ஆயிருக்காது. சரி வர வழி இல்லாம நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு மலை மாதிரி ஒரு இடம் காட்டியிருப்பாங்களே, ஒரு நேச்சுரல் பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோயினை பாருங்களேன், ட்ரெஸ் எடுத்து மேல சொருவிட்டு வா வா நீ வா மீன் பிடிக்கலாம், தண்ணிக்குள்ள இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. என்ன விளையாடுறியா, நான் ஒரு இளவரசன், வருங்கால அரசன், என்ன போய் மீன் பிடிக்க சொல்ற அப்படின்னு கத்துறான். இப்ப அவ அப்படியே மூஞ்சிய பாவம் போல வச்சுக்கிறா. இதை பார்த்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு உடனே தண்ணிக்குள்ள இறங்குறான். ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அழகா மேல ஏத்து சொருவிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இத பார்க்கவே கியூட்டா இருக்கும். மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம கையில என்ன பண்றா, கமல் அப்படின்னு கூப்பிட்டுட்டு தண்ணி அவன் மேல தெளிக்கிறா. இப்படி உங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தண்ணியை தெளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ பார்க்க ரொம்ப கியூட்டாவே இருப்பான். அவன் சிரிக்கிறத பார்த்து பார்த்து நான் சைட் அடிச்சுட்டே இருந்தேன், பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே அந்த பாறை மேல உட்காந்துட்டு பேசிட்டே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நைட் ஆகுது. அதே இடத்துல நெருப்பு மூட்டிட்டு பிடிச்ச மீன் எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நைட் டைம் வேற, பார்க்கவே ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சு பேசிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சக்தியும் கயலும் கேஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு மருத்துவம் தெரியும், நானே டாக்டரா போறேன் அப்படின்னு கயல் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இருப்பா. சோ இவ பாவப்பட்டு கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சக்தியும் ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருப்பான். பேக்க கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றான். இவ அப்படியே அவன் மூஞ்சிய பாத்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு முழிச்சிட்டு இருப்பா. இப்ப ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு முழிக்கிறா. இவ சும்மா இருந்த கூட அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான். ஆனா இவ திருட்டு முழி முழிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே டாக்டர் கை கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இவ கையை கூட கொடுக்க மாட்டா. இது நம்ம கமலுக்கு சந்தேகமாகுது. யாரா அது அப்படின்னு இவளே ஒத்து ஒத்து பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின பக்கத்துல பார்த்ததுமே இவளை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். இப்ப கீழே இறங்குனதுமே நீ என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுறான். கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் சரி சரி இந்த டாக்டர் நார்த் சைடு டாக்டர், நீ எப்படி ஹிந்தி பேசுவியா, ஹிந்தி தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறா. சுத்தமா அவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியாது. இவ இன்னும் அவங்க லாங்குவேஜ்ல அதர் ஏதோ பேசவும் சுத்தமா புரியல. இவ பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் உள்ள போனா அவங்க விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவன் பேச்சு கொடுக்க கொடுக்க இவன் தான் குற்றவாளி, லாயர்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இப்ப இந்த நேரம் அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு தனித்துவமான இன்ஜெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுமே உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. சோ இது வந்து இவங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களாம். அந்த ஊசி எடுத்து இவ போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இங்க ஹீரோயின் போடலாமா, போட்டா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிப்பா. நான் கடைசி வரையும் போட மாட்டா. இப்ப இந்த நேரம் அந்த கொலகாரனோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினை கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட மீச ஒரு பக்கம் இறங்கி இருக்கும். இதை கவனிச்சு நம்ம ஹீரோ டக்குன்னு அவ கையை பிடிச்சு இழுத்து அவங்கள பாக்காத மாதிரி திருப்பி விட்டு மீசைய நல்லா அழுத்தி ஒட்ட வைக்கிறான். இப்போ அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் இந்த டாக்டர் பாக்க பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் அழகா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல பொதுவா பசங்களுக்கு ஆடம் சாப்பிள் இருக்கும், அது உனக்கு இல்லையே, நீ அழகா பொண்ணு மாதிரியே சங்க கழுத்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அரச குடும்பத்து டாக்டர் கிண்டல் பண்றீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கோபப்படுற மாதிரி பேசுறான். இது கேட்டது ஐயோ மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு சாரி கேக்குறாங்க. அப்புறம் அவ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சு, வா கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலேயே இவட பயமுத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட கேட்டு ஒரு 10 ஆளை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிருப்பா. சோ போற வழியில கொலகாரங்க வந்து அவனை புடிச்சிட்டு போற மாதிரி ஒரு சின்ன நாடகம் மாதிரி நடத்துறாங்க. சோ அந்த நாடகத்துல அந்த கொலகார பையனை போட்டு மிரட்டுறாங்க. அவ ஏதோ பேய் நாடகம் மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவ பயந்துட்டு ஐயோ நான் சாக விரும்பல, நான் ஏதோ தெரியாதனமா கொலை பண்ணிட்டேன், அதுக்காக நான் சாகணுமா, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிடுவான். சோ இதுதான் நம்ம ஹீரோயினே எதிர்பார்த்தது. இந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டாதான் அவன் வாயால இருந்து அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டா மட்டும் தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருமே அங்க நிக்கிறாங்க. அங்க நம்ம சக்தி நிக்கிறா, சிவா நிக்கிறா, ஹீரோ நிக்கிறா. எல்லாரும் முன்னாடி நான் தான் கொலை பண்ணேன், என்ன மன்னிச்சிடு, என்ன தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைக்காரன் கத்திட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.